நாகமாத அருள்நிலை பாடல் புத்தகம் எண் 2 நமச்சிவாயம். அரணடியை பணிந்து தர்மத்தை கை கொண்டு நல்லோர் எளியோர் பெரியோரை வணங்கி தர்மத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பது இந்த பாடத்தின் 2வது பாகம். ஒரு நாளெனும் ஒரு க்ஷணமேனும் சற்றே என்னை நினைத்து பாரும் மின்மீன் கண்டையுடைய கயல் விழி தோன்றுவாள். கனவின் மூலம் உரைப்பாள் நல்லோர் மனதில் நிற்பாள் தீயோரை திருத்துவாள். திருந்தாவிடில் தண்டனை கிடைப்பது சாத்தியம் சாத்தியம். நல்லோரை எளியோரை பெரியோரை பணி மனமே தெய்வத்து கொப்பாகும் மனமே சத்தியத்திற்கு கட்டுப்படும் மனமே லோகம் எரிய போகின்றது பூகம்பம் வெடிக்க போகின்றது கைலாயம் புகை புகைக்கின்றது எரிமலையாக மனிதனுடைய ஆகிருஷ்ணைகள்லாம் புகை போன்று போகிறது. ஓம் ஐயப்போ நீயே துணை எந்த நிலையோ அம்மா கபந்தாமியம் கபந்தாமியம். கபந்தன் என்னும் ஓர் அரக்கன் உண்டு. அரக்கன் மூலம் வாய் என்பதை திறந்தால் லோகமே சுழன்று ஆக்கிரமிஷித்து சம்ஹாரமாகும் என்பது சின்னமே. அக்கபந்தன் உருவாகாமல் இருக்க வேண்டுமென்றால் தர்மத்தை கை கொள் தர்மத்தை கை கொள் தர்மத்தை கை கொள். உள்ளம் சுத்திகரணம் நன்மையை தரும் என்பது உத்தமமே. ஓம் 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 ஓம். கைலாயநாதனை கண்டேன் கைலாயநாதனை நான் கண்டேன் சிவசக்தி சமேத ரூபத்தை கண்டேன் அரணே சரணம்.